ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவடி பருத்திப்பேட்டில் இருக்கிறோம். கிறிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போட்ட லேஅவுட்டு, க்ரௌண்ட் சிட்டி லேஅவுட்டில் இருக்கிறவங்க. இங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இந்த லேஅவுட்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோடில் வந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த மாதிரி ப்ரைம் பிளேஸில் லேஅவுட் போடுறது பெரிய விஷயம். இன்றைக்கி சைட் லான்ச்சிங், அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் சந்திரசேகர். இஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீ கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். சார் கிட்ட சில விஷயம் பற்றி கேட்போம். ஹாய் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரசேகர். நான் இந்த கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த 2023 ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிற இடத்துல வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆவடி, ஆவடி, ஆவடி. ஏன் நிறைய பேர் ஆவடியில் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆவடி வந்து நியூ கார்ப்பரேஷன் லிமிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஏரியா. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆவடியில் தருவோம். அதுவும் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் பார்த்துட்டோம், ரெடி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம சைட்டோட பேர் பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் சிட்டி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது மொத்தம் ஒரு 4 ஏக்கரில் வந்து ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ரெண்டாக பிரித்து 121 பிளாட்டு பண்ணிகிட்ருக்கோம் சார். இது வந்து சிஎம்டி அண்டு ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டு. இது வந்து இம்மிடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி லொக்கேஷனில் தான் நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நாளைக்கு குடியேற மாதிரி இடம் தான் இது. நீங்கள் பேக்ரவுண்டு பார்ப்பீங்க, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங்கில் ஒரு 3000 அப்பார்ட்மெண்ட் மட்டுமே இருக்குது. வேறு இந்த ஏரியாவில் லேஅவுட் ரொம்ப கம்மி தான். நம்ம தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ரெண்டாவது லான்ச்சிங். இதே சேம் ஏரியாவில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணி லாஸ்ட் இயர் பண்ணால் அதில் நிறைய வீடு வந்துருச்சு. இப்போ புதுசாக இந்த வருஷத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-8 மாதத்தில் வந்து மினிமம் ஒரு 10-15 வீடு வர கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இம்மிடியேட்டாக வீடு கட்டுற மாதிரி லொக்கேஷனில் தான் சார் பண்ணிகிட்ருக்கோம். 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 5 ஸ்கூல், 5 காலேஜஸ், more than 10 மேரேஜ் ஹால்ஸ்லாம் இருக்குங்க. இந்த லேஅவுட்டில் ரெசிடென்ஷியல் பிளாட் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பிளாட்ஸும் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 3 பிளாட் புக் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே 300 மீட்டர்ஸில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது. பூந்தமல்லி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆவடி பருத்திப்பட்டில் தான் இருக்குங்க. நான் அதை தான் சொல்கிறேன். ஆவடி மார்க்கெட் ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குது அவுட்டர் ரிங் ரோடுங்க. அவுட்டர் ரிங் ரோடு ஆவடியிலேருந்து ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஆவடிக்கு பக்கத்தில் தான் டைடல் பார்க் கட்டிகிட்ருக்காங்க. 10 ஏக்கரில் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 38 ஏக்கருங்க. 38 ஏக்கரும் ஐடி கம்பெனிஸ் வந்ததுன்னா இது ஒரு ஐடி ஹப்பாக மாறிடுங்க. அது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இதோட ஏரியா வேறு லெவலில் இருக்கும். இந்த சைட்லேருந்து கரையாஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர்ஸுங்க. பொதுவாக அண்ணாநகர் திருமங்கலத்துலேருந்து ஆவடிக்கு மெட்ரோ லைன் வரப்போகிறதா ப்ரொப்போசலில் இருக்குங்க. அவுட்டர் ரிங் ரோட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்குங்க. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா இதோடைய அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ப்ரைஸ் நிறைய இம்பேக்ட் ஆகும். இந்த லேஅவுட்டில் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் இருக்குங்க. 32 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேஅவுட்டில் நீங்கள் பிளாட் வாங்கினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டைரக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.